ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே த டஞ்சன் ஆஃப் பிளாக் கம்பெனி சீசன் 1 எபிசோடு 8 தான். இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட நீங்க பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி நான் பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக்அட் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்திச்சுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி அனிமே கண்டென்ட் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம நினோமியா அண்ட் மத்தவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, என்ன இது, நான் வந்து ஒரு மாசம் காணாம போனேன், அதுக்குள்ள செக்யூரிட்டி லெவல எவ்வளவு டிஃபிகல்ட்டியா ஹை ஆக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு எந்த விதமான கவலையோ தேவையில்லை, ஏன்னா என்கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த ஏன்சியன் வெப்பனை தூக்க போறோம். அதை ஒண்டி நம்ம தூக்கிட்டா நம்மளுக்கு இந்த உலகமும் கைவசம் ஆயிடும். அதுவும் இல்லாம நம்ம எல்லாரோட லோனையும் நம்ம ஈஸியாவே அடைச்சிடலாம். ஹே, நீ என்ன சொன்ன, நம்மளோட ப்ராப்ளமா? அப்போனா நீ வந்து எங்களையும் உள்ள இழுத்து இந்த ப்ராப்ளம்ல மாட்டிக்கலான்னு பாக்குற, அதாவது அந்த லோனுக்காக எங்களை வர வைக்கிற. ஆமா, இவன் சொல்றதும் கரெக்ட். இது என்ன கதையாகுது? நம்மளுக்கு அதெல்லாம் பார்த்தா வேலைக்காவது, நம்ம இந்த உலகத்தை காப்பாத்தியாவணும். நான் ஜோக் பண்ணல, இப்பதான் நம்ம சியாவே சொல்றா. ஹே எல்லாருமே இதை பாருங்க, இப்போதான் ஏஹெச்கியூல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஏன் உன்னோட லெவல் இதுக்கு ரொம்பவே வீக்கா இருக்கு. உன்னோட லெவல் வந்து 5, மொத்தவங்க லெவல் எல்லாருமே 20. நீ எப்படி இத்தனை நாளா அந்த கேவ்ல சர்வே ஆனேன்னு எனக்கு சத்தியமா புரியல. உன்ன மாதிரி ஒரு வீக்லிங்க என்னோட டீம்ல வச்சிருக்கேன் பாரு, என்னதான் சொல்லணும். ஆனா நான் உன்னை ட்ரெயின் ஆக்கி பெஸ்டா மாத்த போறேன். நல்லா ரெடியாரு, நம்ம வந்து அந்த டென்ஷன்ல ட்ரைனிங் எடுக்க போறோம். நெக்ஸ்ட் சீன்ல நமசியாவும் அவங்க எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே மேரத்தான் ஓடுற மாதிரி ஓடு ஓடு நாங்க ஓடினு இருக்காங்க. இவங்களும் ஓடி ஓடி டயர்டாயிடுறாங்க, இவங்களால ஓடவே முடியல. ஏய், நீங்க ஒண்ணுமோ ஒரு 4 ரவுண்டு கூட கம்ப்ளீட் பண்ணல, அதுக்குள்ள சோர்ந்து போயிட்டீங்க, இந்த ட்ரைனிங்லாம் உங்களுக்கு பத்தாது இப்படின்னு வேற ஒரு ட்ரைனிங்கை கொடுக்குறா. இவங்க ரெண்டு பேரையும் சேர் மாதிரி உட்கார வச்சு ட்ரைனிங்கும் கொடுக்குறா. இவங்களால நிக்கவே முடியல, இதை பார்த்தாலும் ஏய் ஒழுங்கா நெல்லுங்க, கையை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுங்க இப்படின்னு அவளும் கத்தின்னு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம நினோமியா மேல அவளும் உட்காந்து இருக்கா. ஹே நினோமியா, நீ வந்து என்ன தாங்கி ஆகணும். நம்ம நினோமியாவால அங்க தாங்கவும் இல்ல, கீழே வர நெருப்ப பத்த வச்சிருக்காங்க. அவன் பட்டக்ஸுக்கு நேரா நெருப்பம் பத்தின்னு இருக்கு. நம்ம நினோமியாவும் சொல்றான், ஹே நீ வேற வெயிட்டா இருக்க, அதுவும் இல்லாம பின்னாடி வேற எனக்கு எரியுது. வெயிட்னு கேட்டோடனே அவளும் மூஞ்சிலேயே அரைஞ்சிடறா. நம்ம நினோமியாவாலையும் அங்க தாக்கு பிடிக்க முடியல, அவனும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போறான். இதனால அவன் பட்டாக்ஸும் எரியுதா, இவனும் பயங்கரமா கத்தின்னு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம சியாவும் ஒரு இடத்துக்கு எத்தனை, இதை பாத்தியா, இது வழியா உங்களுக்கு மேஜிக் பவரை என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண முடியும், இது அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கும் உங்களுக்கு. என்னது, இது வந்து மேஜிக் பவரை என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுமா? என் கையில மேஜிக் பவரே இல்ல. ஆமா, இல்லைனாலும் உன்னை என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணும். ஏய், நான் வந்து ஒரு ஹியூமன், என் கையில எப்படி மேஜிக் பவர் இருக்கும்? அது இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, உன்னோட பிசிக்கல் எபிலிட்டி நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்பதான் நம்ம நினோமியாவும் சொல்றான், ஏய் நீ வந்து என்ன கொல்லான்னு பாக்குறியா, இது வந்து நீ வெட்டி விட்டோனே அது வந்து எங்க மேல அட்டாக் பண்ணும். ஏய், நீ வந்து எப்படி இதை கண்டுபிடிச்ச? ஏன்னா நீ வந்து கரெக்டா சொல்லிட்ட, எனக்கு இந்த மேஜிக் பவர் என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங் எல்லாம் வேணாம், நான் வந்து போறேன், எனக்கு ரெஸ்ட் தான் இப்ப வேணும் இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அங்க ரெஸ்ட் எடுத்து இருக்காங்க. இப்பதான் நம்ம சியாவே யோசிக்கிறான், இந்த மாதிரி நம்ம நினோமியாக்கு எந்த விதமான பவர் இருக்கு? இவனுக்குள்ள அநேகமா எந்த விதமான பவரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா இவன் அவனோட குரலை வச்சு மத்தவங்கள வேலை வாங்க தான் ட்ரை பண்ணுவானே. அப்படி பார்த்தா இவங்க கையில எந்த விதமான ஸ்கில்லும் இல்ல. இப்படி இவ்வளவு யோசிச்சு இருக்கும்போது இப்பதான் நம்ம ரங்காவும் வந்துட்டு, ஏய் நினோமியா இந்த எனர்ஜி ட்ரிங்க் இதை குடி, இந்த வாணிபியா உனக்கும் இருக்கு இப்படின்னு அவ்வளவு கொடுக்குறான். இந்த எனர்ஜி ட்ரிங்க் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்ல, இது எங்களை இந்த வந்தது, இது மேஜிக் போஷனால நான் தான் உருவாக்குனேன், இது இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. இப்போதான் நம்ம சியாவும் சொல்றா, டைம் முடிஞ்சிச்சு, இப்போ வந்து நம்ம ட்ரைனிங் எடுக்கலாம். என்னது, அந்த ட்ரைனிங்கா? வாய்ப்பே இல்லை. ஏய், நீ இதை பண்ணிதாகணும், அப்போதான் உனக்குள்ள மானா வந்து கரெக்டாக ஃப்ளோ ஆகும். என்னது மானாவா, நீ வந்து மேஜிக்கோட டெஃபினேஷனை எனக்கு சொல்லு. அதுவா, அதுக்குன்னு உனக்கு தெரியாதா என்ன? சாதாரணமான மனுஷங்களுக்கு அந்த இதயத்துலேருந்து தான் அந்த மானா வந்து ஃப்ளோ ஆகும். இது வரைக்கும் நான் மாஸ்டர் கூட சண்டை போடும் போதெல்லாம் என்னோட மானை வச்சு தான் நான் சண்டை போடுவேன். என்னது அப்படியா, மானா இல்லாமல் கஷ்டம் சண்டை போடுறது? இப்போதான் நம்ம இனிமையாக்கவும் புரியுது. இப்போதான் அவ்வளோ சொல்கிறான், நான் வேணா உனக்கு ட்ரையல் காட்டுறேன், மானா சொல்ல போனால் இதயத்துலேருந்து தான் சொல்ல போனால் எல்லாத்துக்கும் ட்ராவல் ஆகும் இப்படின்னு அவளோட கையில மொத்த பவரையும் இறக்குறான். இவ்வளோ அந்த பவர் வச்சு அங்க இருக்க கல்ல உடைக்கிறா. இதை பார்த்த நினோமியாவும் ஆச்சரியமாயிடுறான். இப்பதான் நம்ம நினோமியாக்கும் புரியுது, இந்த மாதிரி இது வந்து என்னோட வேர்ல்டு இல்ல, அப்ப எப்படி என்னால மானெல்லாம் வெளியில எடுத்துன்னு வர முடியும்? இந்த பொண்ணுக்கும் புரிய மாட்டேன், அப்பியரன்ஸ் ஆனா ஒரு ஹியூமன் மாதிரி உண்டு இருந்தா இருக்கலாம், ஆனா நான் ஒரு ஹியூமன், என்னால எதுவும் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா இந்த வேர்ல்டுலயே நான் தான் வீக்கஸ்ட் மெம்பரா இப்படின்னு அவனும் அங்க கத்தின்னு இருக்கான். நிக்ஸின்ல நம்ம நினோமியாவும் அந்த பார்ல குடிச்சுன்னு உலன்னு இருக்கான். இந்த மாதிரி என்ன இப்படி அவ சொல்லிட்டா, நான் வந்து ஒரு ஃபேண்டஸ்டி வேர்ல்டுல மாட்டிக்கினேன், இங்க வாய்ப்பு இருந்தா என்னால மேஜிக்கா கத்துக்க முடியுமா என்ன? இல்ல என்னால கத்துக்க முடியாது, ஏன்னா நான் சாதாரணமான ஹியூமன். இப்படி இவனா புலம்பின்னு இருக்கும் போது வாணிபியாவும் சொல்றான், ஏ போதும், நீ வந்து நிறையவே குடிச்சிட்ட, இதை வந்து உன்னோட லாஸ்ட் ரவுண்டா வச்சுக்கோ, இதுக்கு மேல குடிக்காத. இப்போதான் அவனே சொல்றான், நான் வந்து நினைச்சு கூட பாக்கல சியா எப்படி சொல்லுவான்னு. இப்பதான் அந்த சீனியை காட்டுறாங்க, நம்ம சியாவும் நம்ம நினோமியாவை பார்த்து சொல்லியிருக்கா, எனக்கு இப்பதான் புரியுது உன்னால மானவ தட்டி எழுப்ப முடியாது, ஆனா நீ கவலைப்படாத, உன்னோட மசில்ஸ் அவனை ஏத்தலாம் இப்படின்னு ஒரு விதமா பேசிடுறா. இதனால நம்ம நினோமியாவும் பயங்கரமா குடிச்சுன்னு உலன்னு இருக்கான். நான் வந்து ஜப்பான்ல எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் வந்து ஜப்பான்ல ஒரு பணக்காரனா இருந்தேன், நானும் கடின உழைப்பு போட்டு நான் ஒரு பணக்காரனா
மாதிரி பெட்ல ஜட்டியை போட்டு தூங்கி நின்றேன். அதுவும் இல்லாம என்னை தட்டி எழுப்ப கூட யாருமே தேவையில்ல. நான் என்னோட இஷ்டத்துக்கு அப்பப்ப எழுந்து அங்கேயெல்லாம் திரிவேன். என்னை யாராலையும் கேட்கவே முடியாது. சரி, அந்த வேர்ல்டுல இருந்து என்னை இந்த வேர்ல்டுக்கு போட்டாங்க. இங்கவும் என்னோட கடின உழைப்பை போட்டு நான் வந்து பணக்காரன் அவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனா இங்கேயும் அந்த போர்ட்டல் வந்து என்ன வேற எடுத்துக்கிட்டு போச்சு. அப்புறம்ல இருந்து திரும்ப வந்தவனே என்னோட கஷ்டக்காலம் ஆரம்பிச்சது. இதே மாதிரி நிறைய விஷயம் எனக்கு எல்லாமே கையில பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் எதுக்கு என கொண்டி நடக்குது இப்படின்னு இவனும் குடிச்சு குடிச்சு புலம்பி நடக்கான். நம்ம வாணிபியாவும், ஹே நினோமியா, நீ வந்து இதுக்கெல்லாம் கவலைப்படாத, நம்மளோட வாழ்க்கை நார்மல் ஆயிடும் இப்படின்னு அவனும் சொல்லான்னு பார்த்தா இவனும் திடீர்னு இருந்துக்கிறான். நான் வந்து ஜப்பானோட வாழ்க்கையை பத்தியே நினைச்சு அழுது நின்ற போல. ஆனா என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ண விட மாட்டேன். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம வாணிபியாவும், என்ன இவன் அதுக்குள்ள இப்படி மாறிட்டான், இவ்வளவு நேரம் குடிச்சிட்டு குடிக்கார மாதிரி புலம்பி நின்றான், அதுக்குள்ள நார்மலாயி நார்மலான பர்சன் மாதிரி பேசுறான், யார் யானி? நெக்ஸ்ட் இல்ல நம்ம நினோமியாவும் அங்க உட்காந்து யோசனை இருக்கான். இந்த சைடு நம்ம ரங்க ஆண்டரின் இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா வளர்ந்து இருக்காங்க. நம்ம நினோமியாவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நான் எப்படி அந்த என்ஜின் வெப்பனை அடையுது, அதுவும் இல்லாம எப்படி நான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றது, ஏன்னா என் கையில ஸ்ட்ரென்த்தும் இல்ல, நான் மத்தவங்களை வச்சுதான் கண்ட்ரோல் பண்ண போல, அதாவது நம்ம ரின்னேஷியா இவங்களை வச்சுதான், இருந்தாலும் நம்மளுக்கு ஆளுங்க பத்த மாட்டாங்க, வெளியிலேருந்து தான் ஆளுங்களை எடுக்கணும் போல அப்படின்னா வெளில தாலும் அவங்க வந்து ட்ரஸ்டடாக இருப்பாங்களான்னு தெரியல, என்னையே கவுத்து விட்டாலும் கவுத்து விடுவாங்க. இப்படி இவனும் யோசிச்சு நிற்கும்போது நம்ம ரின் அண்ட் ரங்கா இவங்க ரெண்டு பேருமே கண்ணை வச்சுலாம் விளாண்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம நினைவையாவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நம்மளே ஏதாச்சும் ஒன்று பண்ணாதான் உண்டு போல, இந்த மாதிரி என்னோட பிளாக் ஆன்சர் தான் உள்ளே இருக்கணும் போல. இப்படி இவனும் யோசிச்சு நிற்கும்போது அவனும் கத்தி கத்தி விளாட்றாங்களா, இதனால அவனும் கத்தி விட்டுறான், ஏ கம்மு நிற்க மாட்டீங்க, மரியாதையை என்னோட அப்பார்ட்மெண்ட்டை விட்டு போயிடுங்க, அதுவும் இல்லாமல் இந்த கண்ணை நானே வச்சுக்கலான்னு இருக்கேன். என்னது உன்னோட அப்பார்ட்மெண்ட்டா? இல்லை என்னோட அப்பார்ட்மெண்ட்டு. அதுவும் அந்த கண்ணு எழுந்து, ஏன்னா நான் என்னோட வில்லேஜ்லேருந்து எத்தனை வந்தேன். இப்படி இவனை சொல்லிருக்கும் போது நம்ம ரெண்டும் அதை கடிச்சுன்னு இருக்கலாம், திடீர்னு அந்த கண்ணு க்ளோ ஆகுது, அது உள்ளேருந்து சவுண்ட் ஆகுது. இந்த மாதிரி நான் மூணு நாளைக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னோட மாஸ்டரை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அவங்களுக்கு எதிரில் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ எல்லாரையும் என்னால் கொல்ல முடியும். இதெல்லாம் பார்த்து அவங்களும் ஆச்சரியமாக பார்த்துன்னு இருக்காங்க. நம்ம ரங்காவும் சொல்கிறான், இந்த கண்ணோட வாய்ஸ் ரொம்ப வீக்யூட்டாக இருக்கு, இப்போ தான் எனக்கே தெரிஞ்சு இதெல்லாம் பேச முடியும்னு. நெக்ஸ்ட் இல்லை அந்த கண்ணும் சொல்லுது, இந்த மாதிரி உங்களோட பாஸ்வேர்டை சொல்லுங்கள், அப்போ தான் இது ஆக்டிவேட் ஆகும். என்னது பாஸ்வேர்டா? 1 2 3 4 5. இல்ல ராங் பாஸ்வேர்ட். அப்படின்னா என்ன பாஸ்வேர்டு? க்ரௌடா? என்னது க்ரௌடா? என்னது அது க்ரௌடோ? அது எனக்கு தெரிஞ்ச வார்த்தை, சரி அதான் சொன்னேன். கரெக்ட் பாஸ்வேர்ட், அன்லாக்டு. இப்படின்னு அந்த கன்னு அன்லாக் ஆயிடுது. இதை பார்த்தா நினோமியாக்கு நம்பவே முடியல. என்னது கீபேட்ல வர வார்த்தையெல்லாம் மிங்கிள் பண்ணி இந்த வார்த்தையை சொன்னா இது வந்து கரெக்ட் பாஸ்வேர்டா? இப்படி இவனு யோசிச்சு நோக்கும் வந்து அந்த கன்னு உங்களோட நேம கேக்குது. என்னோட பேரு நினோமியா. நினோமியா, இந்த பேர் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டுள்ளது. இப்படின்னு அந்த கன்னும் சொல்லுது. சரி, இப்போ எதுக்கு வெயிட் பண்ணுறோம், நம்ம நாளைக்கு அந்த டஞ்சனுக்கு போக வேண்டியதுதான். நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் டஞ்சனுக்கு வந்துடுறாங்க. இப்போ தான் இவங்களே பிளான் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம தேர்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் ஃபோர்த் ஃப்ளோர், இதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஃப்ளோர், இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகணும். ஆனால் கீழே வார்டன் அண்ட் நிறைய மாஸ்டர்லாம் வேறு இருக்கும், அதனால நம்ம பார்த்து தான் இருக்கணும். ஏ நினோமியா, நீ வந்து பார்த்துரு. என்னது நான் பார்த்துருக்கணுமா? நீ எதுக்கு என்னோட ஒய்ஃப் மாதிரி ஆக்ட் பண்ணுறேன்? என்னது ஒய்ஃபா? நம்ம மேரீடு கூட இல்லை, எதுக்கு இப்படிலாம் சொல்கிறேன்? இப்படி அங்கே சொல்ல இருக்கும் போதே அங்கே பின்னாடியோ ரெண்டு மாஸ்டர்ஸும் வருது. இதை பார்த்து நம்ம வாணிபியாவும், ஏ பின்னாடி பாருங்க ரெண்டு மாஸ்டர் வந்துன்னு இருக்கு. இப்போ தான் நம்ம ஷியாவும் சொல்கிறான், ஏ ரங்கா, வாணிபியா எல்லாருமே தயாராக இருங்க, ஏன்னா அந்த மாஸ்டரை நம்ம தான் போட்டு தள்ளியாகணும். ஏ ரின், நீ வந்து தயாராரு, உனக்கு டின்னர் ரெடி. இதை கேட்டோன்னே தூங்கின ரின்னும் கன்று மாதிரி ஏந்து நிற்கிறான். இப்போ தான் நம்ம நினோமியாவும் கிட்ட வந்துட்டு, ஏய் நீங்களாம் பின்னாடி இருங்க, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் எனக்கு கால் தூசு இப்படின்னு அவனும் அந்த கண் எடுக்கிறான். அந்த மாஸ்டரும் இவனை அட்டாக் பண்ணது. இந்த டைம் பார்த்து இவனும் சொல்கிறான்னா அது மேலே அது பட்டு அங்கேயே அது எழுந்து போகுது. இதை பார்த்த நினோமியாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், ஏன்னா இவன் கண்ணை வச்சு அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டான். இப்போ தான் நம்ம நினோமியாக்கும் புரியுது, இந்த மாதிரி நான் பவர்ஃபுல் ஆகிட்டேன், ஃபஸ்ட் என்னோட மூளை பவராக இருந்தது, இப்போ என் கூட வெப்பனும் இருக்கா, இப்போ நான் ஓவர் பவர் ஆகிட்டேன் இப்படின்னு நம்ம நினோமியாவும் அங்கே இருக்க சவரை சுட்டுட்டு, இப்போ இந்த கன் இருக்கிற வரைக்கும் என்னை யாராலையும் தடுக்க முடியாது, அதுவும் இல்லாமல் இந்த கன்னு தான் இந்த உலகத்திலே பெஸ்ட் கன்னு அப்படின்னு பாராட்டுறான். இதை கேட்ட அந்த கண்ணும், நன்றி மாஸ்டர் என்ன பாராட்டுறதுக்கு. இப்படி இவனும் சொல்ல இருக்கும் போது இவனும் அந்த கண்ணை வச்சு இப்போ நம்ம இங்க ஒரு பாதையை உருவாக்க போறோம் இப்படின்னு இவனும் ஒரு ஃபைனல் ப்ளோவை கொடுக்கலான்னு அங்க ஃபயர் பண்றான். இவனும் அங்க ஃபயர் பண்றான், பார்த்தா ஒரு புல்லட்டும் வெளில வரல, அதுவும் இல்லாம ஒரு வெளிச்சம் கூட வரல. என்ன ஆச்சு இந்த கண்ணுக்கு? இப்போதான் அந்த கண்ணு சொல்லுது, இந்த மாதிரி என்னோட மானா லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கு, அதனால ஹார்டோ ரீபூட்டிங் மானா இப்படின்னு சொல்லி அங்க இருக்க மானா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அங்க இருக்க டீமினேட், அங்க இருக்க ட்ரெஸ், எல்லாரோட இதுவும் கலெக்ட் பண்ணு. ஏன் நம்ம நினோ பின்னாடி
ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிது. இதனாலேயே அவங்க எல்லாருமே நம்ம நினோமியாவை கட்டி போட்டு வச்சிடறாங்க. இப்போதான் நம்ம நினோமியாவே சொல்கிறான், இனிமேல் இந்த கன் எனக்கு தேவையில்லை, ஏய் வாணிபியா வேறு ஏதாச்சும் ஸ்பியர் இருந்தால் அதெல்லாம் தெரு. இவனும் அந்த ஸ்பியர் எடுக்கிறான், பார்த்தா இந்த கன் அதை ஷூட் பண்ணிது. உங்களுக்கு வேறு எந்த விதமான கன் அண்ட் வெப்பன்ஸ் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, அதான் நான் இருக்கும் போது உங்களுக்கு என்ன அது அவசியம்? எனக்கு நீ வேணாம், இனிமேல் நீ எனக்கு தேவைப்பட மாட்டேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள், நான் தேவைப்பட மாட்டேனா? அப்போனா நான் இதை தான் பண்ணியவனும் போல. 10, 9, 8 என்ன நீ நம்பர் என்ன இருக்க? அதுவா என்னோட செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோட் தான். நான் வந்து அந்த யூசருக்கு தேவைப்படலனா நான் வந்து என்னையே அழைச்சிப்பேன், அது கூடவே அந்த யூசரும் இறந்து போயிடுவாங்க. எப்படின்னு அதுவும் என்ன இருக்கு? 7, 6 இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க நம்ம நினைமையாவும் அங்கே தேச்சின்னு ஓடுறான். ஏ தயவு செஞ்சு நிறுத்து, நான் வந்து உன்னை அழிக்கலாம் சொல்ல, நான் வந்து உன்னை நல்ல யூஸுக்காக யூஸ் பண்ணுறேன். என்னது உண்மையாவா? அப்போ நான் கண்டிப்பாக நான் அழிய மாட்டேன். எப்படின்னு அந்த கவுண்ட் டவுனையும் நிறுத்திடுறேன். எப்பா சாமி நல்லவேளை நிறுத்துனீங்க, இந்த சைடு இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க நம்ம சோல்ஜரும் எப்படி இவன் கூட இருக்க? ஆமா இவன் கூட இருக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம்தான். இப்போதான் அந்த கன்னு சொல்லுது, இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு பெஸ்ட் கன்னா இருப்பேன், அதுவும் இல்லாமல் இந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட் கன்னா அது நான் தான். ஏய் நீ தயவு செஞ்சு பேசாத, ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி என் கூட பேசினே இருக்க. இவங்க பேசினு இருக்கிறது எல்லாத்தையும் மேலேருந்து ஒரு 3 பேர் பார்க்குறாங்க. இவங்க யாருன்னு நெக்ஸ்ட் எபிசோட தான் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் எபிசோடு வேறு லெவலில் இருக்கும், ஸோ வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.